ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வந்து 358 அப்படிங்கிற ஒரு மெகா டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி அசாத்தியமாக வந்து இந்திய அணியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. இதன் மூலமாக இந்த 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடர் வந்து 2-2 என்ற நிலையில் சமநிலையை எட்டியிருக்கு. இந்த போட்டி முடிந்ததுக்கு பிறகு பேட்டியில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனியை சேர்க்காது பெரிய தப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நாங்கள் மொத்தம் 5 இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டோம், அதுதான் வந்து எங்களோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்த போட்டியில் இந்திய அணி முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை வந்து தேர்வு செஞ்சாங்க. அவங்க வந்து தவானோட அதிரடி மற்றும் ரோஹித் சர்மாவோட அதிரடி ஆட்டத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விக்கெட்டுக்கு 193 ரன்களை எடுத்தாங்க. ரோஹித் சர்மா 95 ரன்கள் ஆட்டம் இழந்தார். சிகர் தவான் 145 ரன்கள் ஆட்டம் இழந்தாங்க. ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 50 ஓவர்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து 358 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வந்து ஆரம்பத்தில் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஆரோன் ஃபின்ச் ரன் எதுவும் எடுக்காத நிலையில் புவனேஸ்வர் குமார் பாலில் வந்து அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து ஷான் மார்ஷ் பும்ரா பாலில் வந்து அவுட் ஆகி வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு ஜோடி சேர்ந்த உஸ்மான் கவாஜா மற்றும் ஹேன்ஸ் கப் இவங்க இரண்டு பேரும் நிதானமாக விளையாடி அந்த அணியை வந்து சதுவிலிருந்து மீட்டு ஒரு சூப்பரான நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, உஸ்மான் கவாஜா 91 ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. சிறப்பாக விளையாடி ஹேன்ஸ் கப் 117 ரன்கள் எடுத்துட்டாரு. அதன் பிறகு வந்து ஆஸ்டன் டர்னர் வந்து கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடி 43 பாலில் 84 ரன்கள் அடிச்சு 5 பவுண்டரி மற்றும் 6 சிக்ஸர்களோட அந்த அணியை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண வச்சுட்டாரு. அவர் தான் வந்து ஆட்டநாயகன் விருதையும் வந்து பெற்றாரு. இந்த போட்டி முடிஞ்சது பிறகு இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனிக்கு ஓய்வு கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது இப்போதான் வந்து தெரியுது. அவர் வந்து கண்டிப்பாக டீம்ல இருந்தார்னா இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில கண்டிப்பாக ஏதாவது யோசனையை பண்ணி அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை முடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக அவரோட உதவி வந்து பவுலர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நாங்கள் வந்து மொத்தம் 5 இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டோம், முதல்ல நாங்கள் வந்து பேட்டிங்கை எடுத்திருக்க கூடாது. கடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பிற்பாதியில் பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து சேசிங் எடுத்தோம். ஆனால் அங்கே வந்து பனிப்பொழிவு இல்லை. ஆனால் இந்த போட்டியில் பிற்பாதியில் பனிப்பொழிவு இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து முதல்ல பேட்டிங்கை எடுத்தோம். ரெண்டு போட்டிலுமே எங்களோட முடிவு வந்து தவறா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களான குல்தீப் யாதவ் மற்றும் யுவேந்தர் சகால் இவங்க இரண்டு பேர் சேர்ந்து 20 ஓவர்களை வீசி 140 ரன்களுக்கு மேலே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி இருந்தார்னா அவங்களோட அறிவுரை மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக ரன்னை கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான சமயத்தில் விக்கெட்டையும் வீழ்த்தி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப் பண்ட் வந்து ஆஸ்டன் டர்னரோட ஸ்டம்பிங்கை மிஸ் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக வந்து அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கேதர் ஜாதவ் ஒரு கேட்சை விட்டாங்க, சிக்கர் தவான் ஒரு கேட்சை விட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டுமே 3-4 வாய்ப்பை நாங்கள் வந்து தவற விட்டுட்டோம். உண்மையிலேயே ஆஸ்திரேலிய அணி வந்து ரொம்பவே சிறப்பாக விளையாடினாங்க. இந்த வெற்றிக்கு உண்மையாக தகுதி உடையவங்க அவங்க தான். அன்றைய ஆட்டத்தில் காலநிலை அவங்களுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 5வது போட்டியில் நாங்கள் சிறப்பாக விளையாண்டு வெற்றியை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு வந்து விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு. அந்த போட்டியில் இந்திய அணி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.